வெளிப்படுத்தின விசேஷம் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 2. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, 3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். 5. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 6. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 7. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 8. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10. அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். 11. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, 12. ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். 15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். 16. இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது
உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் முடிவடைந்தது. ஆமீன்.